பனிரெண்டு வயதுல ஆந்தனி மில்லர் அவருடைய பாலியல் துன்புறுத்தல்களை எதிர்கொள்றாரு அதன் விளைவா ரொம்ப பாதிக்கப்படுறாரு அவருடைய திருமண வாழ்க்கையில குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிறாரு அதை தொடர்ந்து போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகிறாரு அவருடைய மனைவி கேன்சர் நோயால இறந்து போனதுக்கு அப்புறம் ஆந்தனிக்கும் அவருடைய பொண்ணு லீக்கும் உள்ள இடைவெளி அதிகமாகுச்சு இப்போ வயதான காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பழக்கத்தில் இருந்து வெளியே வந்துட்டு இருக்கிற ஆந்தனிக்கு ஒரு ஹாரர் மூவில நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிது சர்ச் ஃபாதர் ரோல் பண்ணணும் அதுக்காக அவர் நிறைய பைபிள் வசனங்களும் தெரிஞ்சுக்கணும் டேரக்டர் எதிர்பார்க்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் ஆக்டிங்ல ஆண்டனி தர முடியாதனால ஒவ்வொரு முறையும் ஆண்டனிக்கு நடந்த பாலியல் பிரச்சனைகளை ஞாபகப்படுத்தி அவரை துன்புறுத்தி டிரெக்டருக்கு தேவையான எக்ஸ்பிரஷன்ஸ் டேரக்டர் எடுத்துக்கிறாரு ஷூட்டிங் தொடங்கி கொஞ்ச நாளையே ஆண்டனி தனக்குத்தானே தெரியாம விசித்திரமா நடந்துக்க தொடங்குறாரு அவருக்குள்ளார இருக்கிற டீமன் அவருடைய பொண்ணையே பழி கொடுக்க தயாராகும் பட்சத்துல அப்பா இப்படி விசித்திரமா நடந்துக்கிறதுக்கு அவருக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் காரணமா இல்ல தீய காரணம் எதுவும் இருக்கானு குழப்பத்துல இருந்து அவரை பாத்துக்கிற லீக் என்ன ஆக போதுன்றதுதான் இந்த எக்ஸாசிசம் கதையே அதை பத்தி இன்னும் தெளிவா இந்த மூவி ரீகேப்ல பார்க்க மூவி ஸ்பாட்லைட்க்கு வரவேற்கிறோம் இந்த படம் எப்படி தொடங்குதுன்னா டாம்ன்ற ஆக்டர் ஒரு ஹாரர் மூவில சர்ச் ஃபாதரா நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு அந்த படத்தினுடைய பெயர் த ஜார்ஜ் டவுன் ப்ராஜெக்ட் இந்த த ஜார்ஜ் டவுன் ப்ராஜெக்ட் த எக்ஸாசிஸ்ட் திரைப்படத்தை ஒத்தி வருது அந்த பிலிம் செட்டுக்கு தனியா போய் அவருடைய டயலாக்ஸ் எல்லாம் மனப்படம் செஞ்சு ரிஹர்ஸ் பண்ணி பாக்குறாரு யாருமே இல்லாத அந்த பிலிம் செட்ல அவருடைய டயலாக வேற யாரும் டெலிவர் பண்றாங்க யாருன்னு திருக்கிட்டு திரும்பி பார்க்கும் டாம் மர்ம முறையில கொல்லப்படுறாரு பதினாறு வயது பொண்ணு லீ போராட்டம்ன்ற பேர்ல ஸ்கூல் பிரின்சிபலுடைய கார் அடிச்சு உடைச்சிட்டு சஸ்பெண்ட் ஆகி வீட்டுக்கு வரா பீட்டர் ஒரு ஃபேமஸ் பிலிம் டைரக்டர் ஆந்தனி மில்லருக்கு நடிக்கிற வாய்ப்பு கொடுத்திருக்காரு பிலிம் செட்ல டயலாக் சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்து போன நடிகர் டாம் ரோல் தான் இப்போ ஆந்தனிக்கு கிடைச்சிருக்கு ஆந்தனி மில்லர் குடிப்பழக்கத்துல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்கிற ஒரு ஆள் லீ உடைய அப்பாவும் கூட கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தவறி போன லீ உடைய அம்மா மறைவுல மனசு உடஞ்சு போன லீ ஆந்தனி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு வந்துட்டு இருக்காங்க டைரக்டர் பீட்டர் ஆந்தனிய ரிஹர்சலுக்கு கூப்பிடுறாரு ஆந்தனியோட ஃபில்ம் செட்டுக்கு லீயும் போறா பீட்டர் எதிர்பார்த்த சோகம் குற்ற உணர்ச்சி போன்ற எக்ஸ்பிரஷன்ஸ் ஆந்தனி கொடுக்காததுனால பயங்கர இழிவா பர்பஸ் புல்லா ஆந்தனிக்கு சின்ன வயசுல நடந்த பாலியல் துன்புறுத்தல்களை ஞாபகப்படுத்தி அது மூலியமா ஆந்தனிய காயப்படுத்தி தனக்கு தேவையான எக்ஸ்பிரஷன்ஸ் எடுத்துக்கிறாரு பீட்டர் ஃபிலிம் க்ரூ சார்பாக ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் ஆனதுனால ஆந்தனி ஃபிலிமுடைய க்ரூ மெம்பராகவும் தன்னுடைய பிஏவாவும் லீயை நியமிச்சு அவளுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறாரு லீ பார்ட்டியில் பிளேக்ன்ற ஒரு பொண்ணை சந்திக்கிறா படத்துல பொசஸ்டு கேர்ளா நடிக்க போறது பிளேக் தான் ஷூட் நடக்க போற முதல் நாள் லீ பிளேக்க சந்திக்கிறா அவங்க ஒரு நெருக்கம் ஏற்படுது பிளேக் சொல்றா ஒவ்வொரு முறையும் ஹாரர் மூவி எடுக்கும் போது அசம்பாவிதம் ஏற்படும் தி ஓமன் தி எக்ஸாசிஸ்ட் தி போல்டர் படங்கள் எடுக்கும் போது கூட ஏற்பட்டு இருக்கு சோ ஜாக்கிரதையா இரன்னு சொல்லி எச்சரிக்கிறா ஆண்டனின் பேர சுருக்கிதான் டோனின்னு குறிப்பிடுறாங்க ஷூட் டே ஒன்ல இருந்து செட்டிலையும் சரி வீட்லயும் சரி தன்னையும் மீறி தனக்குள்ளார நடக்கிற மாற்றத்தோட போராடிட்டு இருக்காரு அதோட சின்ன வயசுல டோனிக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல்கள் அவருக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வருது வீட்ல லீயோட உதவியால படத்திற்கான வசனமா கொடுக்கப்பட்டிருந்த பைபிள் வார்த்தைகளை சொல்லி மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு தனக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு விதமான மாற்றத்தை உணர்ந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிறாரு லியோ சரி போங்க காலையில பாத்துக்கலான்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார் ரூம்க்கு நடந்து போயிட்டே இருந்தவர் திடீர்னு காணும் அவருடைய செருப்பு மட்டும்தான் அங்க இருக்கு அதே நேரத்துல லத்தீன் மொழியில டோனி ப்ரே பண்ணிட்டு இருக்க சத்தம் கேட்குது அவர் சொல்றத ரெக்கார்ட் பண்ணிட்டே லீ அவரை தேடிட்டு படி இறங்கி கீழே போறா போற வழியில லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகிட்டே இருக்கு தன்னுடைய மொபைல லீ கீழே போட்டுடுறா திடீர்னு வெளிச்சம் வந்த பிறகு டோனி அவ முன்னாடி நிர்வாணமா நிக்கிறாரு லீ பார்த்து மிரண்டு போறா மறுபடி லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது கீழே இருந்து டோனி எப்போ மேல போனாருன்னே தெரியல மேல இருந்து லீய வினோதமா பாத்துட்டே இருக்காரு அப்புறம் அங்க இருந்து புறப்படுறாரு டோனி குளிச்சுட்டு இருக்காரு லீ இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் டோனி ஒழுங்கா அவருடைய புது மெடிசனை எடுத்துக்காததோட விளைவா நினைக்கிறா ஆனா டோனி உடைய உடம்புல பிளாக் பேட்ச் ஏற்பட்டு அது ரொம்ப வேகமா நரம்புகள்ல பரவுற மாதிரி காமிச்சு இதெல்லாம் டோனி பொசிஸ்டா இருக்காருன்ற சைனா காமிக்கிறாங்க இது ஷூட் டே லெவன் இதுவரை ஷூட் பண்ண டோனியோட கிளிப்ஸ் டைரக்டர் அண்ட் டீம் போட்டு பாக்குறாங்க ஆனா யாருக்குமே அவருடைய நடிப்புல திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படல எல்லாம் அவரை திட்டே கிளம்பி போயிடுறாங்க கார்னர் சர்ச் பிரீஸ்ட் அவரு சைக்கியாட்ரிஸ்டாவும் இருக்காரு இந்த மூவியுடைய உடைய இருந்து சேவை செஞ்சு கொடுக்குறாரு பிளேக் லீக்குள்ள நெருக்கம் அதிகமாகுது பிளேக் சந்திச்சுட்டு லீ வீட்டுக்கு வரா டோனி உடம்புல அங்கங்க வெட்டுக்காயத்தோட ரத்தக்கரையோட தென்படுறாரு இதுக்கெல்லாம் காரணம் டாக்டரை பார்க்காம மெடிசன்ஸை எடுத்துக்காம இருந்தது தான் நினைச்சா லீ சொன்ன மாதிரியே டாக்டரை போய் பார்த்துருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது இல்ல அப்படின்னு சொல்லி லீ டோனி மேல கோவப்படுறா இதெல்லாம் பார்த்துட்டு என்னால இனிமே இங்க இருக்க முடியாது நான் வீட்டை விட்டு புறப்படுறேன் அப்படின்னு கிளம்புறா அப்ப டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது டோனியுடைய வாய்ஸ்ல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது டோனி அவளை மிரட்டும் வகையில எங்க போக போற போறதுக்கு ஸ்கூல் இல்ல அம்மா இல்ல உனக்குன்னு இருக்கிறதே நான் மட்டும்தான் அப்படின்னு இழிவா கேட்டுட்டு கிட்ட நெருங்கி வர வெளிய போ டோனி அப்படின்னு கத்துறா வெளிய போறதுக்கு முன்னாடி அவளை பார்த்து டோனி என் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இப்போ ஷூட் டே பிப்டீன் ஆயிருச்சு டோனி அவருடைய கேரவன்ல இருக்காரு அவருக்கு அவரே ஏற்படுத்திக்கிட்ட காயங்கள் இன்னும் குணமாகல கேரவன்ல அவரை கூட்டி போக லீ டோனிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டு விடுறா டோனி லீட்ட ஸ்கூலுக்கே திரும்பி போயிடு போகுதுன்னு எனக்கு தெரியல நீ பாதுகாப்பா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அவளுடைய அப்பா சமீபத்துல தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டது தூக்கத்துல நடக்கிறது போன்ற சில விஷயங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா அப்பாவை பத்தி சில விஷயங்களை தான் லீயும் பிளேக்கும் ஃபாதர் கார்னரை போய் சந்திக்கிறாங்க டோனிக்கு சின்ன வயசுல ஏதோ மோசமான விஷயம் நடந்திருக்கணும் ஆனா அது என்னன்னு தெரியலன்னு சொல்றா ஒருவேளை அதனுடைய விளைவை தான் இப்போ அனுபவிக்கிறாரா இல்ல வேற ஏதும் கெட்ட சக்தியால தாக்கப்பட்டிருக்காரான்னு கேக்குறா லீ அதே போல டோனி ஒரு நாள் தனியா நின்று லத்தீன்ல ஏதோ சொல்லிட்டு இருந்த ரெக்கார்டிங்க ஃபாதருக்கு போட்டு காமிச்சு இதுல என்ன சொல்றாருன்னு கேக்குறா

டோனியுடைய பாலியல் துன்புறுத்தல்களை நினைவூட்டுறாரு பீட்டர் பன்னிரெண்டு வயதுல நடந்த கொடூரங்கள் எல்லாம் டோனிக்கு ஞாபகத்துக்கு வர டோனி வேற ஒரு ஆளா மாறுறாரு செட்டை மிரண்டு போற அளவுக்கு செட்ல இருக்க எல்லாரும் வந்து நிக்கிறாரு லைட்ஸ் எல்லாம் பிளிக்கர் ஆகி மானிட்டர் எல்லாம் ஆஃப் ஆகுது டோனி பின்பக்கமா தன்னுடைய உடம்பு வளைச்சு கைகளையும் தூக்கிட்டு தொடர்ச்சியா குனிஞ்சு எழுந்து தரையா அடிக்கிறாரு பார்க்கவே விகோரமா இருக்கு மிரண்டு எல்லாம் பின்னாடி போறாங்க மறுபடி வெளிச்சம் போய் திரும்பி வரும்போது ஒரு சேர்ல உட்கார்ந்து முன்னாடி இருந்த டேபிள்ல தன்னுடைய தலையை தொடர்ச்சியா அடிச்சுட்டு கொடூரமா தன்னை தன்னை காயப்படுத்திட்டு மயங்கி போறாரு டோனி இனி இவரை வச்சு படமே பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ண பீட்டர் ஏற்கனவே வேற ஒரு கதாபாத்திரத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த ஜோன்ற நடிகருக்கு டோனி உடைய கதாபாத்திரத்தை கொடுத்து பண்ண சொல்றாங்க ஜோ ரொம்ப தயங்குறாரு இருந்தும் டோனி உடைய ரோல்ல நடிக்க ஒத்துக்கிறாரு ஜோ அவருடைய டைலாக ஃபிலிம் செட்ல ரிஹர்ஸ் பண்ணி பாக்குறாரு எதிர்பாராத நேரத்துல ஜோக்கு முன்னாடி இருந்த மிரரை உடைச்சிட்டு வந்து டோனி ஜோவை கொண்டுடுறாரு டோனி இப்போ அவருடைய வீட்டுல இருக்காரு லீ அவருக்கு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கா இரண்டாவது மாத்திரை கொடுக்கும்போது டோனி உடைய விரல்களை சப்புறாரு லீ ஒரு மாதிரி அரோசியம் அடைகிறா பிளேக்கும் லீ வீட்ல தான் இருக்கா பிளேக்கு ஜோ இறந்துட்டாருன்ற செய்தி வந்து சேருது மறுபக்கம் டோனி வாயில வச்சிருந்த ரெண்டு மாத்திரையையும் துப்பிடுறாரு சோகத்துல இருந்த பிளேக் லீய கிஸ் பண்றா இது நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல திடீர்னு டோனி கத்துற குரல் கேட்குது லீ உடனடியா ஓடி போய் டோனிய செக் பண்றா பெட்ல டோனி துடிக்கிறத பாக்குறா

ஜன்னல்ல நின்று லீய பார்த்து சிரிச்சுட்டு அங்கிருந்து கீழே விழுறாரு அத பார்த்துட்டு பதறி போய் லீ எட்டி பாக்குறா ஆனா டோனி விழுந்த எந்த தடயமும் அங்க இல்ல ஃபாதர் கார்னர் பேயோட்ட முடிவு பண்ணிட்டாரு டோனி பிலிம் தான் இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளேக் லீ கார்னர் எல்லாரும் அவரை தேடி அங்க போறாங்க ஃபாதர் மட்டும் மொதல் உள்ளார போறாரு திடீர்னு தன்னோட இருந்த பிளேக்கும் காணாம போறா இவங்க ரெண்டு பேரையும் தேடி லீ பிலிம் செட் ஹவுஸ்க்குள்ளர போறா அங்க பைபிள் கீழே கிடக்குறத பாக்குறா அதை எடுக்க போகும்போது அது நகர்ந்து வேற எங்கேயோ போகுது மறுபடியும் அதை எப்படியோ கையில எடுக்க லீக்கு முன்னாடி டோனி உருவத்துல இருக்க டீமனை அவ எதிர்கொள்றா அவளுடைய இடது வலது புறத்துல கார்னரும் பிளேக்கும் சுய நினைவு இல்லாம மயக்கத்துல இருக்காங்க அவள்கிட்ட இருக்க பைபிள வாசிச்சு பேயோட்ட நினைக்கிறா கடவுள் நம்பிக்கையே உனக்கு இல்ல நீ அதை வாசிச்சு எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு டீமன் கேள்வி பண்ணுது ரெண்டு பேருக்கும் முரண்பாடு ஏற்பட அதுல கிட்ட நெருங்கின டீமன் மேல தன்னகிட்ட இருந்த சிலுவையை வச்சு லீ அதை தாக்குறா டோனி உருவத்துல இருக்க டீமன் வீக்கான அந்த சமயத்துல ஃபாதர் கார்னரும் பிளேக்கும் அவங்க இருந்த நிலையில இருந்து விடுபடுறாங்க ஃபாதர் கார்னர் இங்க இருந்து ஓட தயாரா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டோனி முன்னாடி நின்று அவரை விட்டுட்டு என்னைய எடுத்துக்கோன்னு சொல்ல டீமன் டோனி உடம்புல இருந்து ஃபாதர் கார்னர் உடம்புக்கு மாறுது சாதாரண நிலைக்கு வந்த டோனி லீ பிளேக் உதவியோட கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ப்ரே பண்ணி சிலுவைய அவர் மேல குத்த ஃபாதர் கார்னர் கண் முன்னாடி எரிஞ்சு போறாரு இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு அவருக்கும் அவர் பொண்ணு லீக்கும் உள்ள உறவு எவ்வளோ மேம்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு டோனி லீயோ ஒரு புது படத்திற்கான திரைக்கதையை எழுத தொடங்கியிருந்தா